ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கு நினைக்கிறேன் நீங்கள் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து ஃபிஸ்ட்டு வச்சு விளையாண்டு ட்ரை பண்ண போகிறோம் எனக்கு ஃபிஸ்ட்டு வச்சு அவ்வளோ விளையாட வராது இந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கும் சரி வாங்க ஸ்டேட்டை வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐயோ ஐப்பிள் அருவலோட கிளம்பிட்டானே இன்னைக்கு எத்தனை தலை ஊரில் போக தெரியலையே நான் இறங்கின உடனே உட்காந்து ஃபிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா டைமண்டில் இருந்து பிளாட்டினத்துக்கு இறக்கிட்டானுங்க ஏன்னா இந்த ஃபிஸ்ட்டு மேட்ச் போட்டு போட்டு மைனஸ் ஆக்கி மைனஸ் ஆக்கி பிளாட்டினத்தில் இறக்கிட்டானுங்க அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன் சரி உட்காந்த உடனே உட்காந்துட்டு தான் ஃபிஸ்ட்டை போடணுன்னே இவன் வேறு செம்ம டேமேஜ் ஆல்ரெடி நூற குறைச்சிட்டான் இன்னும் ஒரு அம்மதி குறச்சிட்டா இருந்தது முப்பது வாடா முடிச்சுட்டு போடான்னு பார்த்தா ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அட பாவி செல்ல குட்டி தேங்கிவிடா தேங்கிவிடான்னு சொல்லிட்டேன் நல்ல வேலை இன்னும் ஒரு அடி அடிச்சு நம்ம காலி ஹே ஹாட்டி அமௌண்ட்லாம் போடுறானே நம்மள்ட்ட இருக்க ஒரே ஒரு பெஸ்ட் எமௌண்ட்டு இது மட்டும்தான் நம்ம இதே போடும் தலை வந்து வேறு லெவலில் அமௌண்ட் வச்சுருக்கான் அங்கே பாருங்கள் ரோஸ் அமௌண்ட்டு ஹாட்டி அமௌண்ட்லாம் போடுறான் தம்பி ஆனால் வாங்கிட்ட கொடுக்கறது என்கிட்ட ஒரு அமௌண்ட்டும் கூட இல்லையாடா என்கிட்டே இருக்கிறது ஒரே ஒரு எமௌண்ட்டு இது மட்டும் தான்டா டேய் அங்கே பாருங்க விதவிதமாக எமௌண்ட் போடுறான் ஸைட்டு நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான் டேய் வேணாடா டேய் குத்து வர பார்த்தீங்களா டேய் ஃப்ரெண்டு வேணா டாய் பொறுமையாக வர பார்த்தீங்களா பொறுமையாக வந்து குத்தி 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 விட்றா டே ஏன்டா ஏன்டா அப்படி பண்ணுறேன் நான் இங்கே பார்த்தா நான் வந்து நான் படம் தனியாக பண்ணிக்கிறேன் நான் விட்றா ஆளை விட்றா சிரிக்கிறான் ஆஹா சிரிக்கிற இருங்க அம்மதியா உட்காந்துக்கிட்டியா இப்போ நல்லவனா இருந்தா வேலை வைக்க ஆகாது நல்லவனா இருக்கலாம் வேணா ஐயா ஆட்டையை காட்டு எல்லாம் கொடுக்கறானே போட ஐயோ ஐயோ பாவம் என்ன வந்து கவனிச்சுக்கிறேன் எனக்கே ஒரு மாதிரியா இருக்குச்சு இவ்வளவு ஒரு நல்லவனை குண்டமே இதையெல்லாம் கொடுத்தானே அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே குத்திட்டே இருக்குது ஐயோ ஐயோ இவ்வளோ ஒரு நல்லவனை கொண்டுட்டே மேடா அப்படின்னு என்ன பண்ணுறது ஐயோ தெரியாமல் ஒரு அவசரத்தில் கை பரப்பற நின்றுச்சி முடிச்சு விட்டேன் இப்போ நினச்சாலும் எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் நம்மளால் ஜெயிக்க முடியாது ஏன்னா இப்படி ஒரு நல்லவனை கொன்னு டைமேனு நானும் செத்துலாம் தான் நினச்சேன் சரி நான் போய் ஆயில் வேரில் சுட்டுட்டு சாவலான்னு நானும் கீழே குதித்தேன் ஆனால் ஃபுல் எழுத்த போட்டுட்டு தான் குதிச்சேன் சாகரவும் ஃபுல் எழுத்த போட்டுடா குதிப்பேன் அப்படின்னு கேட்குறீங்களா வேறு என்ன பண்ணுறது நான் வந்து ஆல்ரெடி மூணு கிள் பண்ணிட்டேன் ஏன்னா அவனை சுட்டதும் கன்று கிடைச்சிது அந்த கண்ணை வச்சு ரெண்டு பேரை தலையிலே போட்டாச்சு மூணு கிழி கிடைச்சிருச்சு இப்போ இங்கே வேற ஏடை வச்சு குறி வச்சுருந்தான் ஜெஸ்ட் மிஸ்டில் தப்பிச்சாச்சு ஏன்னா அவனை கொன்னதுக்கு இவன் நம்மளை பழி வாங்கியிருப்பான் பார்க்கும் நம்ம முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி சர்வே பண்ண பார்ப்போம் அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியில் இன்னொரு ஒரு பைபிள்ள இருந்துச்சு அந்த பைபிளைய போட்டுட்டு நான் பொச்சினைக்கு வந்துவிட்டேன் இங்கே ஆல்ரெடி ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான் நான் சுட்டு காட்டின உடனே தான் வெளியே வந்தேன் இப்போ வருவான் பாருங்க தேவண்டாம் பார்த்திங்களே சுட்ட உடனே வெளியே வரியா இங்கே இன்னும் ஒரு ராஜ தந்திரம் தந்திரம் கண்ணில் ஒரு திமுரு பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம் ஓகே முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம வேற எவனாச்சும் கையில் மாட்டோனான்னு பார்க்கோம் அஞ்சு கில் பண்ணியாச்சு சரி ரைட்டு அஞ்சு கில் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தா இங்கே நம்மளை ஒருத்தன் போட்டான் எனக்கு அடிக்கல பாத்தலை நீச்சும் அடி வாங்கடா டேடா பாவி நீ அடிக்கிறியடா ஏன்டா எங்க போனாலும் அடி அடி நீ அடிக்கிறாங்களே நூறு எழுத்த குறைச்சி விட்டானே ஓடறா கைப்புள்ள அழகு ஓட வேண்டியதான் டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க ஒருத்தனையாச்சும் நிம்மதியா கொல்ல விடுங்கடா நமக்குன்னு ஒரு கைப்புள்ள வரானே இருங்க இருங்க வர விட்டு அடிக்காயே வாடா ஆய் ஆய் சூ சூப்பர் நூறு டேமேஜ் டா இரநூறு டே என்னடா என்ன சாவமாக அடா பாவி இரநூறு டேமேஜ் கொடுத்தேனடா ஓடு ஓட வேண்டியதா பின்னாடி ஓடு டே கொஞ்சம் நில்றா டே தம்பி கொஞ்ச நேரம் நில்றா ஒரு அடி வாங்கிக்கடா ஒரு அடி பாவி ஒரு அடி கூட வாங்க மாட்டேறனே டே ஒரே ஒரு அடி ஒரே ஒரு அடி வாங்கிக்கடா ஐ ஏன்டா குறுக்கா வந்து நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ண அப்படி அடிச்சாச்சு ஓடா கைப்பில்ல ஐயோ விவகாரம் வரானே இறா இறா கண்ணு ஓகே ரெண்டு கண்ணு வேற லெவல் இப்போ வாடா என்ன தைரியம் இருந்தால் என்ன தொர் தொருந்து இப்போ வா வந்து பாரு இங்கட ஆளை காணும் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டான் பார்த்தீங்களா ஏன்டா கன்னு இல்லாதப்போ இன்னா தொருத்து ஒருத்துகிற கண்ணை உடனே போய் ஒழிஞ்சிக்கிறேன் என்ன எமௌண்ட்டை போட்டு வெறுப்பேற்றோம் டாய் வந்து பாடுறா நீ வந்து பாடுறா வந்து பாடுறா வர மாட்டேறானே இருங்க போயிட்டு அதில் வேற வெஸ்ட்டு வேற இருந்துச்சு போயிட்டு வெஸ்ட்டு மெடிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதா டா ஹாய் பத்தியா 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 போடு சூப்பர் எல்லாமே கிடைச்சிருச்சு இருங்க ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கிட்ட போட்டுவோம் நான் வந்து ஒரே குத்து ஆளை முடிச்சு விட்டு போடுவான் டாய் வாடா வாடா வந்து பாடுறா வாடா மாட்டேறான் பார்த்தீங்களா வாடா வா நம்ம கொஞ்சம் எட்டை முடிக்க ஏன்னா ஃபிஸ்ட்டே கையில் வந்து குத்தி கொண்டாலும் கொண்டுருவான் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும் டேய் வாடா வெளியே நிற்கிறேன் பர்றான் இருங்க ஒரு எமௌண்ட்டை போடும் போடு ஆ இப்போ ஏற்றா வாடா டேய் என்னடா இப்படி பண்ணுற ஓகே வந்துட்டான் டே எங்கே வர எங்கே ஊர் எங்கே வர பார்த்தீங்கன்னா இல்லையா வெளியே உள்ளன்னு பார்க்குறான் அப்படியே குதிச்சு அந்தந்த உள்ளன்னு பார்க்குறியோ முடியுமா முடியாதுரா ஒன்றாலாம் முடியவே முடியாது அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்ட்ரிக்கு டவுனில் வந்தால் நமக்குன்னு ஒரு வைப்பில் லூட் அடித்து ஓடிட்டுருக்கு நமக்குனே வந்து மாட்டினா அவனையும் முடிச்சாச்சு சரி போயிட்டு இவன் என்ன வச்சிருக்கான் ஃபோரெக்ஸ் ஸ்கோப் வச்சுருக்கான் வேறு லெவலே அதுக்கப்புறம் நம்ம ஷார்டன் ஒத்திற்கும் ஃபோர்ஸ் கோப்பு ஷார்டன்னே குள்வால் ஒரு ஒரு குழுவால் தந்தால் அதுக்கப்புறம் நம்ம எங்கே பார்த்தாலும் சுற்றி கிட்டி பீக்கு வந்தேன் பீக்குக்கு வந்து ஆல்ரெடி ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் எங்கேருந்து சண்டை போடுறாங்கன்னு தெரில தேனிக்கிறா மாருங்க டே அடாப்பாய் ஓட்டாண்டா டா இதே ஒருத்தன் ஓரானே டா அட்ரா போடுறா ஐயோ ஒன்ட்டா போகலான்னு பார்க்குறேன் நார்மலாக கில் பண்ணலாம் அடிச்சிருக்கலாம் தேவையில்லாமல் ஒன்ட்டா படிக்கிறன்ற பேரில் ஒரு எனிமையை தப்பிக்க விட்டேன் ஒரு எனிமையை தப்பிக்க விட்டா தான் மிச்சம் நார்மலாக அடிச்சிருந்தா கூட கில்லு எடுத்துருக்கலாம் ஆனால் கிற்குத்தனமான வேலை பண்ணுறேன்ற பேரில் இனிமே தப்பிக்க விட்டேன் அதுக்கப்புறம் நானும் எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தேன் ஆல்ரெடி ஒருத்தவன் காலி ஆகிட்டான் போல இருக்கு ஆனால் இன்னும் ஒருத்தவனா தேடிட்டு இருந்தேன் ஆனால் அவனு ஒன்று வரமாரி தெரில அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் இந்தியா வராமருங்கிட்டே ஒன்று எவ்வளோ நேரமாக தேடுறது கையிலே மாட்ட மாட்டுறான் கடைசியாக தான் மாட்டினா மாட்டின ஒன்றே முடிச்சாச்சு என்னடா வச்சுருக்கேன் ஓகே சைலன்சர் சரி வச்சிருக்கான் சூப்பர் நமக்கு வந்து சைலன்சர் சரி எப்பயுமே நான் எப்போயுமே சைலன்சர் யூஸ் பண்ணுவேன் அதான் ஏன்னா இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம் அதனால் எப்போயுமே சைலன்சர் யூஸ் பண்ணுறது வழக்கம் இங்கே ஒருத்த தனிக்கிறான் பாருங்க டே ட்ரைரா இப்போ சுட்டா கூட அவனுக்கு தெரியாது ஏன்னா நான் சைலன்சர் போட்டிருக்கேன் நான் சுட்டுறதுக்கு தெரில அவனுக்கு இங்க பார்த்தாலும் அறக்க பறக்க ஓடுறான் ஆனால் நான் சைலன்சர் போட்டதுனால நான் எங்கே இருக்கேனே தெரில இதனால தான் எப்பயுமே சைலன்சர் யூஸ் பண்ணுங்கள் நான் ரஃபேல் கேரக்டர் கூட யூஸ் பண்ணேன் ஏன்னா ரஃபேல் கேரக்டர் யூஸ் பண்ணால் அந்த டிராகனவு அதுக்கெல்லாம் வந்து சைலன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடுது அதனால் வந்து இந்த வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அளவுக்கு அப்புறம் வந்து கிளாக் கரெக்ட்ரு ஏன்னு தெரியும் ஆனால் ஃபேக்ட்ரி நம்ம ஃபேக்ட்ரியில் இறங்குறதுனால கிளாக் கரெக்டர் எடுத்துகிட்டு வந்தாச்சு ரைட்டு நம்ம வந்து திரும்பி வேறு எங்கேயாச்சும் இப்போ இனிமே இருக்காங்கலாம் தேடும் இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க பதினஞ்சு பேர் இருக்கானுங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேடி கிள்ள எடுக்க பார்க்கும் இங்கே ஒருத்தன் பார்த்தா இங்கே ஒருத்தன் ஜீப்பில் ஹாயாக வந்துட்டு இருக்கான் லாலா லாலானே டே என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு ஜீப்பில் வரதெல்லாம் இல்லாம அடிச்சிட்டு வர வர உனக்கு என்ன தைரியம் இருக்கணும் இருங்க லூட் பிளூட்டடிக்கு என்னடா வச்சிருக்கேன் ஒன்றும் வச்சிடல பெருசாக ஒன்றும் வச்சிடல ஒரே ஒரு குளோவால் வச்சிருக்கான் அவ்வளோதான் ஒரே ஒரு குளோவால் தான் வச்சுருக்கேன் வேறு ஒன்றுமே வச்சிடல ஏன்னா ஒரு நாலஞ்சு குளோடு வச்சுருந்தா கொஞ்சம் இட இன்னும் ஒரு ரெண்டு குளோடு வச்சிருந்தா கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்ம ஆல்ரெடி நிறையா குளுவால் வச்சிருக்கோம் இருந்தாலுமே குளுவால் வந்து எடுக்க எடுக்க நமக்கு பத்தே பத்தாது அந்த அளவில் குலுவால் எடுப்போம் தான் அடிக்கிறா பாவி டேமேஜ் மட்டும் கொடுக்குறானே ரைட்டு ஓடற வேண்டியதான் ஆனால் எங்கே இருக்கானே தெரில எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் கூட நம்ம அடிக்கலாம் ஆனால் எங்கே இருக்கானு சுத்தமாக தெரில எங்கடா இருக்கடே கொஞ்சமாகச்சி இருக்கிற இடத்த காட்டிக்கிறா பாவி எங்கே இருக்கா இங்கே இங்கேயிருந்து அடித்தான் ஆனால் நானும் சுற்றி சுற்றி தேடி பார்க்குறேன் இருக்கிற இடமே தெரிய மாட்டேதே சைலன்சரும் போடலை ஏன் சைலன்சர் சத்தம் கேட்கல அடிக்கிற இடம் காட்டிச்சேன் ஆனால் எங்கே எங்கே இருக்கேன்னு நான் மேப்பில் விட்டேன் ஒரு ரெண்டு செகண்ட் தான் அடித்தான் அதுக்குள்ளே நான் மேப்பில் பார்க்க மாட்டேன் பார்த்தா கூட கண்டுபிடிச்சிடலாம் அப்படி எங்களா இருக்கீங்க அடா பாவிகளா ஒரு பையிலே ஆனமே ஆனால் டே அங்கே அடிச்சிருக்கிறாங்களே இங்கேருந்து அடிச்சிரு இங்கே வந்து காட்டுச்சு எனக்கு ஆனால் இங்கே அவ்வளோ இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் எப்போ அடித்தேன் தெரியலையே அவ்வளோ தூரத்தில் எப்படி அடித்தான்னு தெரில இருங்க இருங்க டே வர்ற மாதிரி நீ நீந்தான் அடிச்சாடா டாய் ஆஹா ஹெட்சர்ட் வேறு உழமாட்டுது இன்னும் கொடுமடா இது பாருங்க லாஸ்ட்டு ஒரு துளியில் ஹெட்சர்ட் விழுது இதுக்கு நீ உழாமலே இருக்கலாமே இனிமேல் நீ உழுந்தா என்ன உழுனா என்ன சரி பாருங்க இந்த பைபிளாக தான் நம்மளை வந்து அடிச்சிருந்துருக்கு நான் வந்து பார்க்காமலே விட்டுருக்கேன் குலுவால் போட்டு இங்கே தான் நின்று கடந்திருக்கான் நான் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து நோட் பண்ணுறேன் இங்கே தான் ரொம்ப நேரமாக நின்று கடந்துருக்கான் இது தெரியாமல் நான் எங்கே பார்த்தாலும் நம்ம தேடிக்கிட்டு வந்துடுறேன் தேவையில்லாம ஒரு அப்பா பைபிளே போட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன் அவன் பாட்டுன்னு செவனேனு ஓட்டுகிட்டு இருந்தான் தேவையில்லாம அவனை அடிச்சுட்டு வந்துட்டேன் இவனை அடிக்கிறது பதிலாக பரவாயில்ல வாழ்க்கைனா சில அடிக்கல உணவு செய்யும் அதுமாரி அவனுக்கு அடி உந்துட்டு போல இருக்கு இவன் நிறைய குழாவில் வச்சிருக்கான் நான் ஒரு குழுவில் வீணாக்கலன்னு பரவாயில்ல ஒரு குழுவால் எதற்கு ஷீல்டு மாரி போட்டுட்டு அதுக்கப்புறம் குருவால் போட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இது எக்கச்சக்கமான குருவால் வச்சிருந்தான் அதனால தான் தம்பி பைய குருவாவில் போட்டு நிற்கிறவங்கள இருக்கு சேஃப்டிக்காக நான் அந்த சைடு வந்தது பார்க்காம விட்டான் பாவம் தேவை இல்லாமல் செத்துட்டான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராப் வந்துச்சா சரி ட்ராப்பில் என்னாக இருக்குன்னு பார்த்தா லான்ச்சரி சரி ரைட்டு நம்ம ஷார்ட்கன் ஊற்றி போட்டு லான்ச்சர் எடுத்துக்கணும் ஷாட் கண் ஒற்றிக்கு போட்டால் லாஞ்சரி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு லான்ச்சர் எப்பயுமே ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம ஏன் வைக்க தேவையில்ல சும்மா தூக்கி போட்டால் போதும் நமக்கு கில் வந்துடும் அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல அதனால் தூக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே காரில் ஒருத்தவன் உட்காந்தானா சரி காரில் தான் இருக்கணும்னு குறி வச்சுக்கிறேன் கரெக்டாக வந்து அட்டிக்கிறப்ப ஏஞ்சிட்டான் செம்ம டைமிங்கு கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தால் கூட நம்ம ஹெட்ஷெட் எடுத்துருக்கலாம் பர்ஃபெக்டாக வந்து ஏஞ்சிட்டான் நானும் லாஞ்சரை தூக்கி போட்டு பார்க்குறேன் ஒன்றும் டேமேஜ் விட மாட்டேன் ஆனால் பின்னிலேருந்து ஒருத்தன் அடிக்கலாம் செம்ம டேமேஜ் ஒரு எட்டு உயிர் ஹெல்மெட்டு ஃபுல்லாகவே காலி ஹெல்மெட் ஏதோ கொஞ்சோண்டு ஒட்டி நிற்கிது அந்த ஹெல்மெட்டு இன்னும் ஒரு அடி அடிச்சு தானே ஆகிருப்போம் இன்னும் கெண்ண வச்சு அடிக்கிறான்னு தெரில எனக்கு செம்ம பயம் எடுத்துக்கிச்சு நான் உடையான்ட்டேன் ஆளை உறா சாமி என்னடா இது இவ்வளோ டேமேஜ் கொடுத்தேன் ஏன்னா ஒரு பொட்டுங்க அஞ்சே அஞ்சு எழுதில் இருந்து நினைக்கிறேன் நூற்றி தொண்ணூத்தஞ்சு குறைச்சிட்டான் எனக்கு தெரிஞ்சு கார் நன்றி வச்சு அடிக்கிறானா என்னென்னு தெரியல ஏன்னா கார் நின்ற அடித்தா தான் நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் குறையும் நினைக்கிற மாதிரி இவன் தான் இவன் தான் சாவட இன்னும் கொஞ்சம் இருந்தால் எண்ணெய் எண்ணெய் முடிச்சி விட்டுருப்பேடா எஸ்டி மிஸ்டில் உயிர் தப்பிச்சு எப்படியோ நல்ல வேலை இந்த மேட்ச் இந்நேரம் காலி ஆயிருப்போம் பத்து கில் பண்ணியாச்சு சின்ன ரெண்டே பேர் தான் இருக்கானுங்க அந்த ரெண்டு பைபிளையும் இங்கே ஒரு பைபிள் இருக்குது இவன் இவன் ஆட் செம்ம டேமேஜ் கொடுத்தனே ஆஹா ஷார்ட் கண்ணு வேலை இல்லையா டே என்கிட்ட இந்த கன்று தான் இருக்குது தப்பு ஸ்டாண்டா தப்பு ஸ்டாண்டா புல்லட்டு வேஸ்ட்டாக போதும் இருங்க கரெக்டாக இங்கே ஏச்சு ஆ ஓகே செத்துட்டான் நல்ல வேலை லாஸ்ட்டு புல்லெட்டு என்கிட்ட ஷார்ட் வேற வேறு இல்லை நான் தான் எம்சன் ஒன்று திட்டு விடியான்ட்டேன் சரி நம்ம இப்போ ட்ராப்பில் வந்து அந்த ட்ராப்பில் ஷார்ட் போட்டு வச்சிருந்தேன்ல அந்த ஷார்ட் கண்ணு எடுத்துக்கோம் ரைட்டு திரும்பி எங்கே போட்டணுமோ அதே இடத்துல வந்து ஷாட்கன் எடுத்தாச்சு இன்னும் ஒரே ஒரு கைப்பில் தான் இருக்குது அந்த கைப்பூ மட்டும் எங்கே இருக்குன்னு தேடி பார்க்கும் கிடச்சாண்ணா முடிச்சு விட்ற வேண்டி தான் ரைட் டேய் இருக்கடே யா வாடா எனக்கு தெரிஞ்சு ஜோன் வந்து அந்த சைடு போட்டிருக்கானுங்க எனக்கு ஜோனில் தான் நிற்பான்னு நினைக்கிறேன் நம்ம போய் ரஷ் பண்ணி ஒரே ஒரு பைபிளாக தான் இருக்குது அந்த பைபிளையை முடிச்சிட்டா நம்ம வந்து போய் வாங்கிடலாம் சூப்பராக இங்கே ஒரு குளுவால் வேறு கிடக்கு ஆல்ரெடி நல்ல நிறைய குளுவால் இருக்கு தேவடையார பாருங்க அடப்பா விடை ஆஹாஹா நல்ல வேலை ஜெஸ்டி மிஸ்டில் போட்டாச்சு டாய் புஷ் பண்ணுற வேண்டியதான் போடு அவ்வளோதான் பூயா வாங்கியாச்சு வேறு லெவலு சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க பை டேக் கேர்